கோவிடை விட மனித சமூகத்தை அழிக்கின்ற மிகப்பெரிய ஒரு அழிவுதான் மது போதைப் பொருட்களால் இளைஞர்களும் மனித சமூகமும் அழிகின்ற அழிவு. உலகெங்கும் பறந்திருக்கின்ற கோடிக்கணக்கான இறைவனுடைய படைப்பிலே மனிதன் மிக சிரேஷ்டமானவன். ஏன் என்றால் அவனுடைய அறிவும் ஆன்மாவும் தான் அந்த சிரேஷ்டத்துக்கு காரணம். இந்த மது போதைப் பொருள் மனிதனுடைய அறிவை அழித்து அது ஆன்மாவை சீரழிக்கிறது. எனவே மனித படைப்பு அப்படியே பலமிழந்து தரம் குறைந்து செல்லாக்காசாக சின்ன பின்னமாக மாறிவிடுகிறது இந்த மது போதைப் பொருட்களினால். எனவே இப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்தும் அழிவிலிருந்தும் மனித சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இது பற்றி ஒரு தெளிவு எங்களுக்கு தேவை. இந்த மது போதைப் பொருளுக்கு அடிமையாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்களாக அமையலாம். பலருக்கு ஒரே காரணங்களும் அமையலாம். குறிப்பாக இளைஞர் சமூகமே அதிக ஈடுபாடு இந்த விடயத்திலே காட்டுகிறது என்பதுதான் மிகப்பெரிய கவலை. இந்த போதைப் பொருளுக்குள் ஒரு மனிதன் ஈடுபடுவதற்கான காரணங்களாக நாங்கள் சிந்தித்தால், ஆறாவது விடயம் ராங் பிராக்டிஸ். இதில் முதலாவது பிராக்டிஸ், சிலர் சில மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துகிறார்கள் தங்களது உடல் எடையை குறைத்து தாங்கள் ஸ்லிம்மாக ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில ட்ரக்ஸை பாவிக்கின்றார்கள். அவ்வாறு பாவிக்க தொடங்கியவர்கள் அதற்கு எடிக்ஷனாக மாறுகின்றார்கள். இவ்வாறானவர்களுக்கு நாங்கள் அவேர்னஸ் மூலம், தெளிவுபடுத்தல் மூலம் உடலை மெல்லியதாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்பதையும், இந்த ட்ரக்ஸை பாவித்து நீங்கள் ஸ்லிம்மாக மாற முயற்சித்தால் நீங்கள் இந்த அடிக்ஷனுக்குள் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதையும், அதனால் ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட பாதிப்புகளையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இதிலே இரண்டாவது ஒரு விடயம் இருக்கிறது, பியூட்டி, அதாவது அழகை மேம்படுத்துவதற்காக மெயின்டைன் பண்ணுவதற்காக பலர் இந்த போதைப் பொருளுக்குள் வருகிறார்கள். மது போதைப் பொருள் காரணமாக என்னுடைய உடல் அழகை என்னால் பாதுகாக்கலாம், வளர்க்கலாம் என்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் பலரிடத்தில் இருப்பதனால் இதனை பயன்படுத்துகிறார்கள். அவ்வாறு பயன்படுத்தி அந்த எடிக்ஷனுக்குள் சென்று மாட்டிக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கும் அழகை எவ்வாறு வளர்க்கலாம், ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதுகாக்கலாம், இவ்வாறான போதைப் பொருட்களை பாவித்தால் அழகு என்னவாகும் என்பதையெல்லாம் ஒரு அவேர்னஸ் மூலம் தெளிவுபடுத்தி அவர்களுக்கு புரிய செய்து அவர்களை இந்த மது போதையில் இருந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது ஒரு பிழையான புரிதல் இருக்கிறது, செக்ஸ் ஆர்கன்ஸ் சரியாக இயங்குவதற்கு ஆண் உறுப்புகள் அல்லது பெண் உறுப்புகள் அல்லது இந்த செக்ஸ் தொடர்பான அந்த ஃபங்க்ஷன் சரியாக நடப்பதற்கு இந்த மது போதைப் பொருட்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு தவறான புரிதல் பலரிடம் இருக்கிறது. இதனால் பலர் மது போதைப் பொருட்களை பாவித்து அதற்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பயாலஜிக்கல், எங்களது உடல் ரீதியான இயக்கம் என்னவென்பதையும் செக்ஸ் பற்றிய அறிவையும் அவர்களுக்கு படிப்பித்து புரிய வைத்து அவர்களை இந்த மது போதைப் பொருளிலிருந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இல்லையென்றால் ஒன்றை எதிர்பார்த்து மது போதைப் பொருளுக்குள் சென்று இன்னும் ஒரு அழிவிலே அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். ஏழாவது காரணி, லோ செல்ஃப் எஸ்டீம். குறைவான தன்னம்பிக்கை உடையவர்கள் இந்த ட்ரக்ஸ் பாவனைக்குள் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏமாற்றம், தோல்விகள், மற்றவர்களால் ஏளனம் செய்யப்படுதல் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களால் என்னால் ஒன்றுமே முடியாது, என்னால் சாதிக்க முடியாது, எனக்கு திறமை இல்லை, ஆற்றல் இல்லை என்று கவலைப்பட்டு அந்த கவலையை மறப்பதற்காக தனது தன்னம்பிக்கையை இழந்தவர்கள் அப்படியே மது போதைப் பொருளுக்குள் சென்று அதற்குள்ளே மாட்டிக்கொள்கிறார்கள், அடிக்ஷனுக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள். எனவே இவ்வாறானவர்களை நாங்கள் இனங்கண்டு இறைவனுடைய நாட்டம், ஒரு மனிதனுடைய கெப்பாசிட்டி, அவனுடைய அறிவு, அவனுடைய ஆற்றல், அந்த ஆற்றலை எவ்வாறு நாங்கள் மிளிரச் செய்யலாம், அவ்வாறு நாங்கள் வெளிக்கொண்டு வந்தால் எங்களால் எவ்வளவு பெரியதாக பிரகாசிக்க முடியும் என்பதை குறிப்பிட்டு அது தொடர்பான பயிற்சிகளை வழங்கி தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கூடாக அவர்களை இந்த மது போதைப் பொருளிலிருந்து பாதுகாத்து இந்த உலகத்தில் பிரகாசிக்க செய்யலாம். எட்டாவது காரணம், நெவர் எவர், இப்போது இல்லாவிட்டால் எப்போது
என்ற எங்களது இளைஞர்களுடைய ஒரு மனோநிலை இருக்கிறது. இன்றைய மீடியாக்களும் அதை ப்ரமோட் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்று நாங்கள் பயன்படுத்தி பார்ப்போம், இன்று இதை பாவித்து பார்ப்போம், இன்று இதை சுவைத்து பார்ப்போம், அதற்கூடாக எவ்வளவு எனர்ஜி வருகிறது, எவ்வளவு இன்பம் வருகிறது, இன்று பாவிக்காவிட்டால் எப்போது பாவிக்கலாம் என்ற ஒரு பிழையான மனப்பதிவு பலரை இந்த மது போதை பாவனைக்குள் கொண்டு செல்கிறது. இவ்வாறானவர்களை நாங்கள் இனங்கண்டு இவர்களை இதிலிருந்து பாதுகாப்பதற்கு வாழ்க்கை என்றால் என்ன, மனித வாழ்க்கையின் பெருமதி எப்படிப்பட்டது, மனித வாழ்க்கையின் இலட்சியம் என்ன, நாங்கள் ஏன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம், இந்த உலகத்தில் எங்களுக்கு தரப்பட்ட உடல், அறிவு, ஆன்மா இவற்றை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை அவர்களுக்கு புரியும் விதமாக அறிவூட்டி அவர்களை இலட்சிய மனிதர்களாக மாற்றுவதற்கூடாக இந்த மது போதை பாவனையிலிருந்து இவர்களை பாதுகாக்கலாம். 9வது விடயம் ஜெனடிக். அதாவது சில ஆய்வுகள் சொல்கிறது, பரம்பரையாக இந்த மது போதை பாவனையில் ஈடுபட்டு வந்தவர்களின் பிள்ளைகளும் இந்த மது போதை பாவனைக்குள் ஈடுபடுவதற்கு ஜெனட்டிக்கலி தூண்டப்படுவார்கள். எனவே இவ்வாறானவர்களை நாங்கள் கண்டால் அவர்களுக்கு உடலுடைய செயற்பாடுகள் அதன் முக்கியத்துவம் தொடர்பாகவும், மது போதை பொருளுக்கு அடிமையாவதால் எங்களது வாழ்க்கையின் சீரழிவு தொடர்பாகவும் குறிப்பிடுவதற்கூடாகவும், அவர்களோடு அன்போடும் அரவணைப்போடும் பாதுகாப்போடும் அவர்களுக்கு தேவையான எல்லாவித உணர்வுகளையும் பெற்றோர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் வழங்குவதற்கூடாகவும், குடும்ப அங்கத்தவர்கள் வழங்குவதற்கூடாகவும் அவர்களை இந்த அழிவிலிருந்து நாங்கள் பாதுகாக்கலாம். 10வது விடயம் ஃபேமிலி ப்ரெஷர். அதாவது குடும்பத்தில் உள்ள தாய் அல்லது தந்தை அல்லது உறவுகள் இவ்வாறான மது போதை பாவனைக்குள் ஈடுபட்டிருந்தால் அவ்வாறானவர்களால் மோட்டிவேட் செய்யப்படுகின்ற சந்தர்ப்பங்கள், அவ்வாறானவர்களால் தொடர்புபடுத்த சந்தர்ப்பங்கள் இவ்வாறெல்லாம் நிறையவே இருக்கிறது. இதிலே ஈடுபடுகின்ற, இதை காணுகின்ற, இது பற்றிய தொடர்பை ஏற்படுத்துகின்ற, இதை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கின்ற, இதனுடைய பாத்திரங்களை கழுவி வைக்கின்ற அல்லது இதனை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் ஈடுபடுகின்ற பிள்ளைகள், இளைஞர்கள் இதிலே இன்ட்ரெஸ்ட் ஆகுவதும் இதிலே ஈடுபடுவதற்கு தூண்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே குடும்பத்தில் உள்ள தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், நாங்கள் எங்களது பிள்ளைகளுக்கு செய்கின்ற பெரும் ஒரு அநியாயம்தான். நாங்கள் பயன்படுத்துவது மட்டுமல்லாது அவர்களை இந்த விடயத்தில் ஏதாவது ஒரு வகையிலே தொடர்புபடுத்துவது. மதிப்புக்குரியவர்களே, ஒரு மனிதனை அழிப்பது ஒரு சமூகத்தை அழிப்பதற்கு சமனாகும். ஒரு மனிதனை வாழ வைப்பது ஒரு சமூகத்தை வாழ வைப்பதற்கு சமனாகும். அவ்வளவு பெருமதியானது ஒரு மனிதனுடைய அறிவு, ஒரு மனிதனுடைய நல்ல வாழ்க்கை. அதிலே ஒருபோதும் நாங்கள் கை வைக்க கூடாது அவர் அழிவை நோக்கி செல்வதற்கு. அவர் வாழ்வதற்காக நாங்கள் உதவலாம், வழிகாட்டலாம், எல்லாவற்றையும் செய்யலாம். மாறாக அவர் அழிவதற்கு ஒரு துளி நாங்கள் பங்களிப்பு செய்தால் கூட அது இந்த உலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகப்படுத்தி விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பின் ரமேஷ், நன்றிகள்.